அனைவருக்கும் வணக்கம். TNUSRB கால்ஃபாரில் சப் இன்ஸ்பெக்டருக்கான 10 out of 10 கொஷின் வந்து இங்கிலீஷில் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கான கிளாஸஸ் வந்து நம்ம ஒரு பாஸ்ட் 1.5 மந்த்தாக வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்றதான். ஸோ இன்னும் ஃபியூ டாபிக்ஸ் மட்டும்தான் இருக்குது, அதை நம்ம ஒரு 1 or 2 கிளாஸஸ்லேயே நம்ம இதுக்கப்புறம் முடிச்சிடலாம் அப்படின்றதான். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் கிளாஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்துட்டு வந்திருந்தீங்க, அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இங்கிலீஷில் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக வந்து அந்த 10 out of 10 எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது தான், சரிங்களா? ஸோ ப்ராக்டிஸ் தான், முதல்ல படிக்கணும், அதுக்கப்புறம் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறோம், அவ்வளோதான், சரிங்களா? ஸோ இதை மட்டும் நம்ம ப்ராப்பராக பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னாலே நமக்கான நம்மளுடைய போஸ்டிங்கை வந்து நம்ம வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அதில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிங்குலர் ப்ளூரல். ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் இல்லை, நமக்கு ஜென்ரலாக படிக்கிற மாதிரி தான், சரிங்களா? சிங்குலர்னால் என்னது? சப்ஜெக்ட்டு வெர்ப் அக்ரிமெண்ட்டில் வரும், சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு. சிங்குலர் சப்ஜெக்ட்னா சிங்குலர் வெர்ப் போடணும், ப்ளூரல் சப்ஜெக்ட்னா ப்ளூரல் வெர்ப் போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம், சரிங்களா? அப்போ பர்சன் வந்து ஒரு ஆளா இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களை சொல்கிறாங்களா அப்படின்றது. இப்போ அதை சிங்கிள் வேர்டிலே வந்து டினோட் பண்ணுறாங்க, சரிங்களா? அதுதான் நம்ம ஒவ்வொரு இதாக பார்க்குறோம். சம் நவுன்ஸ் பிகம் ப்ளூரல் வென் தே சேஞ்ச் தி வவல்ஸ். வவல்ஸ்னா அல்ஃபபெட்டில் இருக்கக்கூடிய இந்த வவல் வேர்டு. என்ன வவல் லெட்டர்ஸ் இருக்குது? AEIOU இதான் வவல் லெட்டர்ஸ், சரிங்களா? ஸோ இதை சேஞ்ச் பண்ணாலே நமக்கு ப்ளூரல் ஃபார்மட் வந்து கிடச்சிடும் அப்படின்றாங்க. இங்கே ஏவை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மேன் இங்கே வந்து மென், சிங்குலர்னால் இங்கே ஒரே ஒரு ஆளை குறிக்குது, இங்கே ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள், சரிங்களா? ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களை குறிக்குது மென். இங்கே ஃபூட், இங்கே ஃபீட், சரிங்களா? ஃபூட்னா பாதம், இது பாதங்கள், ஃபீட். டூத், டீத், இஇ, சரிங்களா? ஓன்றது இங்கே வவல் லெட்டர், அதே மாதிரி இ, அதை மட்டும் அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தென் கூஸ், கீஸ், அவ்வளோதான். ஸோ இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா படித்து வச்சுக்கிறது தான், படித்து வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து இதுக்கான ப்ளூரல் ஃபார்மட் என்ன கேட்பாங்களா அப்படின்னா, ஸோ அதை டைரெக்டாக கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, 4 ஆப்ஷனில் வந்து எது ஆட் ஒன் அவுட்டுன்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை வந்து எந்த இது வந்து ப்ளூரல் ஃபார்மட்டில் இருக்குதுன்னு சொல்லி கேட்கலாம், இல்லை எது சிங்குலர் ஃபார்மட்டில் இருக்குதுன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அதுக்காண்டி இதை நீங்கள் படிக்கணும், இதெல்லாம் வந்து மெமரைஸ் பண்ணுறது, இதில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, என்ன இருக்கோ அதை அப்படியே படிச்சிட வேண்டியதான் அப்படின்றதான். சிங்குலர் ப்ளூரல். தென் யூஎஸ்ன்னு முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அவனுக்குள்ள ஐ சேர்த்து எழுதணும், யூஎஸ் எடுத்துட்டு ஐயை சேர்த்து எழுதணும் அப்படின்றதான். கேக்டஸ், கேக்டி, ஃபங்கஸ், ஃபங்கி, சிலபஸ், சிலபி, அவ்வளோதான். ஸோ இந்த யூஎஸை வந்து கட் பண்ணியிருப்பாங்க, யூஎஸை கட் பண்ணிவிட்டு ஐ ஆட் பண்ணியிருப்பாங்க, யூஎஸை கட் பண்ணியிருப்பாங்க, இங்கே ஐ ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதான், ஐ லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதான். ஸோ இது சிங்குலர் ஃபார்மட், இது வந்து ப்ளூரல் ஃபார்மட். தென் வந்து ஐஎஸ், ஐஎஸ்ல முடிஞ்சிருந்துச்சுன்னா ஐஎஸ்ஐ எடுத்துட்டு இஎஸ் ஆட் பண்ணணும், ஐஎஸ் எடுத்துட்டு இஎஸ் ஆட் பண்ணணும் அப்படின்றதான். ஐஎஸ் வந்து எடுத்துட்டு இஎஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, தென் இங்கேயும் இஎஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, இங்கே ஐஎஸ்ஐ வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா தீசஸ், இங்கே தீசஸ், அவ்வளோதான், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஸோ ஐஎஸ் எடுத்துட்டு சேஞ்சஸ் இன்டு இஎஸ்ன்னு மாற்றணும் அப்படின்னா அது வந்து ப்ளூரல் ஃபார்மட் நமக்கு கிடச்சிரும் அப்படின்றது தான். ஸோ இல்லைனா இதை நம்ம இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம், ஐன்றது வவல் லெட்டர், ஸோ ஐ எடுத்துகிட்டு இங்கே ஈன்ற இன்னொரு வவல் லெட்டரை ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஸோ நமக்கு எப்படினாலுமே வந்து எது சிங்குலர் எது ப்ளூரல்ன்றதை நம்ம படித்து தான் ஆகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்து யூஎம் அப்படின்றது சிங்குலரில் முடியும், அதுக்கான ப்ளூரல் ஃபார்மட் வந்து யூஎம்ஐ எடுத்துகிட்டு ஏ போடணும். பாக்டீரியம் அப்படின்னா பாக்டீரியா, பாக்டீரியம்னா நிறைய பாக்டீரியா இருக்குன்னு அர்த்தம். பாக்டீரியம் அப்படின்னா ஒரே ஒரு பாக்டீரியா, ஒரே ஒரு பாக்டீரியம் இங்கே இருக்குது, இங்கே பாக்டீரியா அப்படின்னா நிறைய பாக்டீரியா சொல்கிறாங்க. இங்கே மீடியம், மீடியா, கரிக்குலம், கரிக்குலா. அப்போ யூஎம் எடுத்துகிட்டு ஏ ஆட் பண்ணால் அது வந்து ப்ளூரல் ஃபார்மட் கிடச்சிரும் அப்படின்றதான். அடுத்து சிங்குலரில் இந்த ஹைஃபனேட்டட் வேர்டில் ரொம்ப ரொம்ப ஈஸி, ஹைஃபனேட்டட் வேர்டுன்னொடனே நம்ம எப்படி சிங்குலர் ப்ளூரல் வந்து போடணும் அப்படின்றது டவுட்டே வேண்டாம். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேர்டு அந்த ஹைஃபனேட்டட் வேர்டில் ஃபஸ்ட்டு வேர்டு என்ன இருக்கோ அது கூட எஸ் ஆட் பண்ணிட வேண்டியதுதான், அவ்வளோதான், எஸ் மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹைஃபனேட்டட் வேர்டுன்னு வந்துருச்சு அப்படின்னா லாஸ்ட்டில் போய் எஸ்ன்னு எதுவுமே பண்ணிடக்கூடாது, அது வந்து தப்பு. எதில் வந்து நம்ம எஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஹைஃபனேட்டட் வேர்ட்லேயே வந்து ஃபஸ்ட்டு என்ன வேர்டு கொடுத்துருக்காங்களோ அது கூட எஸ் ஆட் பண்ணி எழுதிட்டோம் அப்படின்னா ப்ளூரல் ஃபார்மட் கிடச்சிரும் அப்படின்றது தான். ஸோ இங்கே எஸ் இருக்காது, எஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா இது சிங்குலர், இன்னுக்குள்ள எஸ் சேர்த்து எழுதியிருந்தாங்கன்னா அது ப்ளூரல் ஃபார்மட். ஸோ ஹைஃபனேட்டட் வேர்டில் ஃபஸ்ட்டு வேர்டிலே வந்து நீங்கள் எஸ் ஆட் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்.
தென் சில சிங்குலர் ஃபார்மட் வந்து அதுக்கான ப்ளூரல் ஃபார்மே கிடையாது, சேம் அதுவே வந்து சிங்குலர் அண்ட் ப்ளூரலாக ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்றதான். இங்கே டீர் அதே மாதிரி ப்ளூரல் ஃபார்மட்டும் டீர் தான். ஃபிஷ்ஷுக்கு ஃபிஷ், ஹேர் ஹேர், ஃபர்னிச்சர் ஃபர்னிச்சர், லக்கேஜ் லக்கேஜ், இது எல்லாமே வந்து சிங்குலர்லேயும் ஒன்று தான், ப்ளூரல்லையும் ஒன்று தான். அப்போ இதை நம்ம வந்து படித்து வச்சுக்கணும். சிங்குலர் ஃபார்மட்டும் ப்ளூரல் ஃபார்மட்டும் தீஸ் வேர்ட்ஸுக்கு வந்து சேம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சம் நவுன்ஸ் ஹாவ் சேம் ஃபார்ம் ஃபார் சிங்குலர் அண்டு ப்ளூரல், சில நவுன்ஸுக்கு வந்து சிங்குலர் ஃபார்மட்டும் ப்ளூரல் ஃபார்மட்டும் சேம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸசைஸ் பார்க்குறோம். ரைட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் தி கிவன் வேர்ட்ஸ். ஃபுட்டுக்கு வந்து ப்ளூரல் ஃபார்மட் ஃபுட்டு தான். ரேடியஸ் இங்கே யூஎஸ்ன்னு வந்துருந்துச்சுன்னா அங்கே யூஎஸ் எடுத்துகிட்டு ஐ சேர்க்கணும்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஐ அவ்வளோதான். தென் ஹைஃபனேட்டட் வேர்டில் ஃபஸ்ட்டு வேர்டோட எஸ் சேர்க்கணும். கவர்னர்ஸ் ஜெனரல். தென் சிலபஸ் யூஎஸ்ன்னு வந்திருக்கு, ஸோ அதை யூஎஸ் எடுத்துகிட்டு ஐ சேர்க்கணும். சில பி டேட்டம் அப்படின்னா டேட்டா. யூஎம் வந்திருக்கு, ஸோ யூஎம் எடுத்துட்டு ஏ. கமாண்டர் இன் சீஃப் அப்படின்னா கமாண்டர்ஸ். ஹைஃபன் ஐ ஹைஃபன் சீஃப். ஸோ ஃபஸ்ட்டு வேர்டோட தான் எஸ் சேர்த்து எழுதணும். தென் தீசிஸ் ஐஎஸ் எடுத்துகிட்டு இஎஸ் போடணும். ஃபோரம் ஃபோரம்ஸுன்றது தான் பேங்கிலிக்கல் ஃபார்மெட்டில் ப்ளூரல் இது அப்படின்றது. ஸோ ஃபோரம்ஸ் கேட்டிலுக்கு கேட்டில் தான். சில நவுன்ஸ் வந்து சிங்குலர்லேயும் ப்ளூரல்லையும் நம்ம சேமாக இருக்கும்னு பார்த்தோம். அதில் கேட்டில் வந்து ஒன்று, சரிங்களா? கேட்டிலுக்கு சிங்குலரும் ஒன்று தான், ப்ளூரல் ஒன்று தான். ஜீனியஸ் யூஎஸ் இருக்குது, ஸோ யூஎஸ் எடுத்துகிட்டு ஐ ஆட் பண்ணணும். ஸோ இதான் வந்து கொடுத்துருக்க நம்ம எக்ஸசைஸில் வந்து ப்ளூரல் ஃபார்மெட் எழுதியிருக்கோம் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் தி கிவன் டேப்லர் காலம் வித் தி சூட்டபிள் ப்ளூரல் ஃபார்ம். ஸோ ஃபஸ்ட்டு சைட் இந்த சைடில் வந்து சிங்குலர் ஃபார்மட் கொடுத்துட்டாங்க, இதுக்கான ப்ளூரல் ஃபார்மட் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுக்கான இது வந்து ப்ளூரல் ஃபார்மட். ப்ளூரல் சிங்குலர்னால் ஒரே ஒரு இதை பொருளை மட்டும் தான் குறிக்கின்னு அர்த்தம். ப்ளூரல்னால் ஒன்றுக்கு மேற்பட்டவை இருக்குதுன்னு அர்த்தம். சேர் சேர்ஸ், பாக்ஸ் பாக்ஸஸ், எஸ்கிமோ எஸ்கிமோஸ், லேடி லேடிஸ், ரேடியஸ் ரேடி, ஃபார்முலா ஃபார்முலே இல்லைனா ஃபார்முலாஸ், ரெண்டில் நம்ம எதனால் போட்டுக்கலாம். கிவன் ஆப்ஷனை பொறுத்து நீங்கள் அதை போட்டுக்கணும். சில்ட்ரன் சைல்டு சில்ட்ரன், டீர் டீர். இப்போ இது வந்து சேமாக சிங்குலரும் ப்ளூரலும் சேம். லோஃப் லோவ்ஸ், எஃப் எடுத்துகிட்டு விஇஎஸ்ன்னு ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே ஹீரோ ஹீரோ சிஎஸ்ன்றதை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஸோ கிவன் உங்களுக்கு கொஷின் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு கொஷின் கேட்டுட்டு ஸோ அதில் மூணு நாலு ஆப்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏபி சிடி. இப்போ இந்த மூணுமே வந்து என்ன அப்படின்னா ப்ளூரல் ஃபார்மெட்டில் கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் சிங்குலரில் இருக்குது அப்படின்னா ஆட் ஒன் அவுட்டில் நீங்கள் இந்த சிங்குலரை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருக்க கொஷினை புரிஞ்சுக்கிட்டு அது சிலபஸில் நமக்கு சிங்குலரில் கேட்டிருக்காங்களா ப்ளூரலில் கேட்டிருக்காங்களா கொஷின் எப்படி இருக்குன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இந்த இந்த டைப் ஆஃப் கிராமருக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றதான். தென் நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ரெடி புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் வித் ஆன்சரோடையே இருக்குது. என்ன அப்படின்னா சிங்குலர் நவுன்ஸ் டு ப்ளூரல்ஸ் பை எய்தர் ஆடிங் எஸ் ஆர் ஐஇஎஸ் ஆர் இஎஸ் இல்லைனா விஇஎஸ். என்ன அப்படின்னா கொடுத்துருக்க நம்ம சிங்குலர் அப்படின்னு சொல்லி இந்த டேப்லர் காலமில் அதுக்கான ப்ளூரல் ஃபார்மட்டும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா எஃப் அதாவது சிங்குலர் நவுன்ஸ் வரும்பொழுது ஒரு சில இடத்துல எஸ் இல்லை ஐஇஎஸ் இல்லை வந்து இஎஸ் விஎஸ் இந்த நாலு ஃபார்மெட்டில் ஏதோ ஒன்று ஆட் பண்ணி எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. லீஃப் இங்கே எஃப் எடுத்துகிட்டு விஇஎஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே ஒய் எடுத்துகிட்டு லாரியை எடுத்துகிட்டு ஒய் இதில் ஒய் கட் பண்ணிவிட்டு ஐஇஎஸ். இங்கே வெறுமனா எஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. பேட் பேட்ஸ், கிளாக் கிளாக்ஸ், எஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. டேபிள் டேபிள்ஸ், எஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. லேம்ப் லேம்ப்ஸ், எஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. டால் டால்ஸ், பிஸ்கட் பிஸ்கெட்ஸ், எஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. நைஃப், ஸோ இதில் வந்து எஃப் எஃப்இஏ எடுத்துகிட்டு விஇஎஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. லோஃப் எல்ஏ எஃப் எஃப் எடுத்துகிட்டு விஇஎஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு சிங்குலர் ப்ளூரல் ஃபார்மட் ஸ்கூல் புக்கில். ஸோ நம்ம என்ன என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறது பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கொஷின் எந்த டைப்பாக இருந்தாலும் நீங்கள் எலிமினேட் பண்ணி நீங்கள் ஒரு ஆப்ஷனை உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் வந்து இன்றைக்கான சிங்குலர் ப்ளூரல் டாபிக். நம்ம சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்கில் வந்து
டென் அவுட் ஆஃப் கொஸ்டின்ல எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதே மாதிரி மாடல் கொஸ்டின் பேப்பர்லேருந்து ப்ரிடிக்ட் பண்ணி அதில் இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாமே நம்ம கவர் பண்ணிக்கிட்டு வரோம் சரிங்களா. ரெகுலராக வந்து நீங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம் கிட்டக்க நெருங்கிட்டோம். ஸோ ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க சரிங்களா, ரிவைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி டென்ஷன் எதுக்கும் ஆகிக்க வேண்டாம், உங்களோட ப்ராக்டிஸை வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த போஸ்டிங் இந்த கால்ஃபாரில் உங்களுக்கான போஸ்டிங் வந்து கன்ஃபார்மாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றதான். தேங்க்யூ.